இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்மர் சன்னி டே. எங்க வந்திருக்கோம் அப்படின்னா டொரண்டோ டவுன் டவுன் வந்திருக்கோம். தெரியுது கிரீன் டீ புரியுதுங்க. டேய் தம்பி நோ, முதல்ல நான் சாப்பிடுறேன் அப்புறம் நீ சாப்பிடு. ஓகே நாக்க எப்படி சாப்பிட மாட்டோம். ஹே கைஸ், நான் பிரதீப். எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்மர் சன்னி டே. எங்க வந்திருக்கோம் அப்படின்னா டொரண்டோ டவுன் டவுன் வந்திருக்கோம். இங்க வந்துட்டு ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்க ஒரு ஷாப் இருக்கு, அங்கிள் டென்சோன்னு சொல்லிட்டு. இங்க என்ன ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட ஹோம் மேட் சீஸ் கேக் தாங்க. செம்ம ஃப்ரெஷ்ஷா சுட சுட நம்மளுக்கு கொடுப்பாங்க, அதுதான் நம்ம வாங்கி ட்ரை பண்ண போறோம். ஸோ இங்க வந்துட்டு டைனிங் கிடையாது, அதனால வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு தான் போக போறோம். நம்ம வீடு கிடையாது, ரூபேஷ் வீட்டுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். எப்படி இருக்குன்றத நம்ம அங்க போய் பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நம்ம சேனல் க்ரோ ஆகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேயா, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம சீஸ் கேக் வாங்கியாச்சு, நல்லா வார்மா இருந்துச்சு. அந்த கடைக்குள்ள போகும்போதே பாத்தீங்கன்னா ஸ்மெல் செம்ம சூப்பரா இருந்துச்சு, அந்த சீஸ் கேக்கோட ஸ்மெல்லு. வீட்டுக்கு போயிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், ஓகே கைஸ், அங்கிள் டெட்ஸுல இருந்து நம்ம சீஸ் கேக்கும் சீஸ் ஸ்டார்ச்சும் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரிஜினல் ஃபிளேவர் சீஸ் கேக் இருக்கு, அப்புறம் இங்க வந்து மாச்சா கிரீன் சீஸ் ஸ்டார்ச், அப்புறம் ஒரிஜினல் சீஸ் ஸ்டார்ச், அப்புறம் சாக்லேட் சீஸ் ஸ்டார்ச். செம்ம சீஸ் சீஸ் இருக்கு, தகட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்களோட ஒரிஜினல் சீஸ் கேக்க இந்த டப்பால எடுத்து ஒரு பிளேட்ல போட்டுக்கலாம், ஏன்னா கசகசன்னு இருக்கு. அதை முதல்ல பண்ணிட்டு அப்படி டேஸ்ட் பண்ணலாம். அப்படியே ஸ்ட்ரெச்சர்ல இருந்து தூக்குற மாதிரி தூக்கி ஃபோர்க் ஃபோர்க் நல்லா இருக்கு. ஃபோர்க் ஓகேவா உங்களுக்கு? ஃபோர்க்லடா நல்லா இல்ல டிசைன் தான். சோ ஃபுல்லா சீஸா இருக்கிறதுனால ஃப்ளேவரை கொஞ்சம் சர்க்கிள் பண்றதுக்காக ஒரு பிளாக் காஃபி வச்சிருக்கோம். கொஞ்சம் கசப்பா இருக்கும் போது சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு திகட்டாம இருக்கும். அது ஒரு கடி, இது ஒரு குடி. ஓகேயா, ஃபர்ஸ்ட் பைட்டு சீஸ் கேக்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு பெரிய பைட்டா வந்துருச்சு. சோ ஃபர்ஸ்ட் பைட் சீஸ் கேக். என்ன ரொம்ப பெருசா இருக்கு. ஓடு அருமை. சூப்பரா இருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷா அங்க பண்ணிக்கிற அந்த சீஸ் ஃப்ளேவர். இன்னொரு பைட் எடுத்துக்கலாம். செமையா இருக்குங்க.
நம்மளோட பிரெஞ்ச் டோஸ்ட் மாதிரியான ஒரு ஃபிளேவர் நம்மளுக்கு கிடைக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா சம்ம சீஸ் வந்து நிறைய போட்டுருக்கிறதுனால பாதி கேக் முடிக்கப்படுறதுக்குள்ள நம்மளுக்கு தகட ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் நம்மளுக்கு இங்க காஃபி இருக்கு. அண்ட் நான் முழு கேக்கும் சாப்பிடணும்னு தெரியல. ஒரு ஸ்பூன் இவனு கிடையாது. நோ ராஜா, வாய்ப்பு இல்ல. எடு அல்லு, எப்படி இருக்கு? சூடா இல்ல? சூடா இல்லையா? சூடு பண்ணணுமா? சூடு பண்ணா நல்லா இருக்கும்ன்றாங்க. ஒரு 30 seconds மட்டும் வச்சு எடுத்துடலாமா? லேசா சூடு பண்ணி எப்படி இருக்குன்றத பாப்போம். இதெல்லாம் பெருசா வருது. நல்லா வார்மா இருக்கு. நல்லா சீஸ் வார்மா சாப்பிட்டா அப்படி இருக்கும். அந்த ஃப்ளேவர் தான் நல்லா அப்படியே சூப்பரா இறங்குது நம்மளுக்கு சாப்பிடும் போது. வேற யாருக்கு ஒரு பைட்டு? என்னடா நடக்குதுங்க? வீடியோ நான் பண்றேன்னா இந்த யோ பண்றானா? டேய் வேணுமாடா? சீஸ் கேக் வேணுமா? அவன் ரெடியா இருக்கான். சரி 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 சரி, நீ போ. இந்த கடையிலே பாத்தீங்கன்னா உள்ள போகும்போது ஃபுல்லா சீஸ் ஃபிளேவர் தான். அதோட ஸ்மெல்லே வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இருந்தா நம்மளுக்கு ஓவரா டாமினேட்டிங்கா தான் இருந்துச்சு. அங்க எப்படி வர செய்யறாங்கன்றது தெரியல. ஏன்னா அதே ஸ்மெல் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு ரியல் சீஸ் அப்படிதான் இருக்கணும். அப்படிதான் இது இருக்கு. சூப்பரா இருக்கு. சோ ஃபார் சோ குட். அடுத்தது ஒரு 3 ஃப்ளேவர்ஸ் ஆஃப் டார்ட்ஸ் வாங்கிருங்க. சொன்ன மாதிரியே மாச்சா கிரீன், ஒரிஜினல் அண்ட் சாக்லேட்டு. மாச்சா கிரீன்லேருந்து போவோம். மாச்சான்றது மாச்சா கிரீன் இல்லை, மாச்சா. மாச்சானா கிரீன் டீ தானே? கிரீன் டீ டார்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடிச்சு சாப்பிடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இது மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ சாப்பிட்டதுக்கு அப்புறமா எனக்கு அந்த ஃப்ளேவர் தெரியுது. அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்னுவாங்க இல்லையா? தெரியுது. கிரீன் டீ. முருங்கீரையில சீஸ் போட்டு அரைச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முருங்கீரை சாப்பிடுற ஒரு ஃபீல் தாங்க இருக்கு. சாப்பிடும் போது ஒண்ணு நல்லா வேணும். டேய் பாய் தாவிடாதரா. சோ என்ன சொன்னேன், முருங்கீரையில தானே விட்டேன். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடும் போது எனக்கு ஒரு ஃபிளேவரும் தெரியல, ஒரு அந்த சீஸோட ஃபிளேவர் தான் இருந்துச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறமா மைல்டா ஒரு முருங்கீரை, அதாவது அந்த கிரீன் டீயோட ஃபிளேவர் நம்மளுக்கு தெரியுதுங்க. டேய் தம்பி, நோ. முதல்ல நான் சாப்பிடுறேன், அப்புறம் நீ சாப்பிடு. ஓகே? ஓ அப்படிங்களா? நல்லா தான் இருக்கு. ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையப்பா. நக்கி வச்ச நாய குடுக்கலாமா உனக்கு? ஜோய் பாய் நம்ம கூட ஜோயின் ஜாயின் பண்ணிருக்காரு. நீ கண்டென்ட் தாடா, இது கிடையாது. குட்டி பீஸ் மட்டும் உனக்கு கொடுத்து பார்ப்போம். டேஸ்ட் பாய் பிடிச்சு போச்சு போல. நல்லா இந்த நக்க நக்கற கையில ஒரு பார்க்க விடலடா. இப்ப இந்த கையில நான் இப்ப சாப்பிடுறேன். அடுத்தது வந்து ஒரிஜினல் டார்ச். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. பட் எனக்கு இந்த டார்ச்சோட சீஸ் கேக் சாப்பிட்றது அந்த ஃப்ளேவர் எனக்கு பெருசாக பிடிக்கல. சாஃப்டாக நம்மளுக்கு சாப்பிட்றது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ஒரு கிரன்ச்சி அண்ட் சாஃப்ட் வந்துட்டு இந்த விஷயத்துல எனக்கு பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அடுத்தது காஃபி. ஒரே ஒரு சீஸ் கேக் சாப்பிட்டு இவனுக்கு முடியல. இங்கே சீஸ் கேக் வேணுமாடா? ஜோய் பாய் ஓகே இறங்கிக்கோ. இன்னும் ரெண்டே ரெண்டு தான், 2 வாய்தான். நான் சாப்பிட்டு மிச்சதெல்லாம் நீ தின்னு. ஜோய் பாய் இறங்கிக்கோங்க. இறங்க மாட்டான் முன்னோ. மேல தரவா? ஃபுட் செட் ஆகலனா என்ன பண்ணுவீங்க? ஓகே, சாக்லேட் டார்ட்ஸ் எப்படி இருக்குன்றத பாப்போம். இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. சாக்லேட் இருக்கும் போது நம்மளுக்கு அது வந்து ஒரு சேஃப் ஃப்ளேவர்னு சொல்லலாம். ரொம்ப தெகட்டாமையும் அந்த சாக்லேட்டும் சீஸும் வந்துட்டு நல்லா பிளெண்ட் ஆயிருக்கு. ஸ்டில் எனக்கு இந்த டார்ட்ஸ் வந்து எனக்கு பெருசாக பிடிக்கல. ரொம்ப ஹார்டா இருக்கு. இதை விட்டுட்டு இந்த உள்ள இருக்கிற அந்த ஸ்டஃபிங் மட்டும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கு. எடுத்துக்கோ. மாச்சா கிரீன் அது.
மூணு டாட்ஸ் வந்து ஒரு ஆட் ஆன் தாங்க. நீங்க இந்த கடைக்கு போறீங்க அப்படின்னா இந்த ஒரிஜினல் ஃபிளேவர் மட்டும் வாங்கி சாப்பிடுங்க. ஐ மீன் ஒரிஜினல் ஃபிளேவர் மட்டும் மறக்காம வாங்கி சாப்பிடுங்க. இது நீங்க சைட்ல வாங்கி சாப்பிடுங்க, சாப்பிடாம போங்க, உங்க இஷ்டம். பட் இந்த கடைக்கு போறீங்க அப்படின்னா இது இது இதுக்காக தான் நீங்க போவீங்க. ஏன்னா இதுதான் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அவன் திங்கிறதுக்கு வரான், என்கிட்ட வரான். எப்படி சாப்பிட மட்டும் பாரு, அவன் எல்லாத்தையும் திங்குவான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்கினீங்க அப்படின்னா ரெண்டு மூணு பேர் அழகா சாப்பிடலாம், திகட்டாம சாப்பிடலாம். நீங்க மட்டும் வாங்கி ஃபுல்லா சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு திகட்டிடும். ஏன்னா ரியல் சீஸ் சூப்பரான ஒரு ஃபிளேவர்ல இருக்குன்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு திகட்டணும், அப்படிதான் இருக்கணும் அது. சோ திஸ் இஸ் ரியலி குட். இந்த மூணு டாட்ஸ் மட்டும் எனக்கு லைட்டா அவ்வளவு ஒன்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபிளேவரா இல்லை, மற்றபடி ஓவராலாவே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதோட நம்மளோட வீடியோவும் முடிச்சுக்கலாம். ஏன்னா இவன் வந்து இந்த ஆல்ரெடி கத்த ஆரம்பிச்சிட்டான், அடுத்த பைட்டு போறதுக்குள்ள இவன் முடிச்சிருவான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஈட் அண்ட் ரூமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அதோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல லீவ் பண்றேன். ஃபாலோ பண்ணுங்க, கனெக்டடா இருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை, see you.